விரைவில் தளபதி விஜயுடன் அட்லி இணைவது உறுதி. தமிழ் சினிமா கொண்டாடும் நடிகர் விஜய் இவரது மாஸ்டர் திரைப்படத்திற்காக ரசிகர்கள் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தின் வேலைகள் அனைத்தும் வருட ஆரம்பத்திலேயே முடிந்திருக்க வேண்டியது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளும் முடிந்து படம் ரிலீஸிற்கு தயார். ஆனால் ரிலீஸ் செய்ய நேரம் தான் பரவில்லை. இப்போதைக்கு அடுத்த வருட ஆரம்பத்திலேயே படம் வெளியாகும் என கூறிட்டு இருக்காங்க. தளபதி விஜயின் அடுத்தடுத்த படங்களுக்கு இயக்குநர்கள் பலரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. சங்கரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய அட்லி 2013 வெளியான ராஜாராணி எனும் தனது முதல் படத்திலேயே முத்திரை பதித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். அந்த படத்தின் வெற்றியால் அடுத்த படமே தளபதியுடன் இணையும் வாய்ப்பு உருவாகியது. அதனைத் தொடர்ந்து தளபதி விஜயுடன் கூட்டணி சேர்ந்த அட்லி தெரி மெர்சல் பிகில் என ஹாட்ரிக் ஹிட் படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குநர்கள் பட்டியலில் அங்கம் வகிக்கிறார். தளபதி விஜயுடன் அட்லி இணைந்தாலே அந்த படம் வெற்றிதான் என்று சொல்லும் அளவிற்கு இவர்கள் கூட்டணி மாஸ் கேரேஜுக்கு தளபதி ரசிகர்களுக்கு ஏற்றவாறு காட்சிகளை கொடுத்து அவர்களை கொண்டாட வைப்பதில் அட்லி பல்லவர். பல விமர்சனங்கள் அட்லி மேல் வைத்தாலும் படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும் என்பதை நிரூபித்து இந்த நிலையில் அட்லி மீண்டும் தளபதி விஜயுடன் இணைய உள்ளதாக தகவல் பரவிட்டிருக்கு. இந்த ஊரடங்கு சமயத்தில் விஜயிடம் அட்லி சுருக்கமாக கதை சொன்னதாகவும் விஜய்க்கு அது பிடித்து போனதால் அதனை முழு ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணுமாறு அட்லியிடம் கூறியதாகவும் சொல்லப்படுது. தளபதி விஜயின் 65வது படத்தை நெல்சனும் 66வது படத்தை வெற்றிமாறனும் இயக்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த இரு படங்களுக்கு பிறகு விஜய் அட்லியுடன் கூட்டணி சேர்வார் என்று எதிர்பார்க்கப்படுது. ஆனால் விஜயை இயக்க இன்னும் சில முன்னணி இயக்குநர்கள் காத்துட்டு இருக்காங்க. அட்லி இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளிவந்த படங்கள் எல்லாமே பிளாக் பஸ்டர் தான். பின் விஜயும் அட்லியும் நெருங்கிய நண்பர்கள் ஆகியிருக்காங்க. இதனால் அட்லி விஜய் 4வது முறை இணைய வாய்ப்பு இருக்கு. பிகில் படத்தின் தலைப்பின் அறிவிப்புக்கு முன்பாக வெறித்தனம் என வைரல் ஆகிட்டு இருந்தது. விஜய் அட்லியின் 2 படங்கள் தெரி மிரிசல் என லோக்கலான வார்த்தைகளை வைத்திருந்தாங்க. அதே போல வெறித்தனம் டைட்டிலும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை வைச்சிருந்தது. இதனால் மீண்டும் இணைந்தால் இந்த டைட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கலாம். அட்லி தளபதியுடன் ஏன் அடுத்தடுத்த படங்களில் இணைகிறார் என்பதை ஒரு பேட்டியில கூறியிருந்தாரு. நான் வேறு நடிகர்களின் படங்களையும் இயக்க வேண்டும் என்று விஜய் அண்ணா சொன்னார். ஆனால் நான் எந்த கதை எழுதினாலும் என் மனதிற்குள் வருவது அவர் முகம்தான். மெர்சல் படத்திற்கு பிறகு பெரிய வாய்ப்புகள் வந்தன. ஆனால் என்னுடைய லக்கி நடிகர் விஜய் அண்ணா தான். என் அண்ணனை விட்டு நான் எப்படி வெளியே போவேன்? அவர் இல்லை என்றால் என் வளர்ச்சி எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று கூறியிருந்தாரு. அடுத்ததாக அட்லி ஹிந்தி படத்தை இயக்குவார் என்று கூறப்பட்டது. பாலிவுட் நடிகர் ஷாருக் கானிடம் கதை சொல்லியிருக்காரு அட்லி. இந்த படம் குறித்த அறிவிப்பு ஷாருக் கான் விரைவில் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுது.